ஆன்மீகம் தொடர்கிறது. இந்த கிராம தேவதை சக்தியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன், அதை மீண்டும் இப்போ சொல்கிற சக்தியை பார்வதி தேவியாக எப்படி இருக்கிறா, கிராம தேவதையாக எப்படி இருக்கிறா. ஒரு சிவனுக்கு கடவுளுக்கு ரெண்டு ரெண்டு மனைவி ஏன் அமைஞ்சதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சக்தி நல்ல சக்தியாகும், ஒரு சக்தி கெட்ட சக்தியாக நம்ம உடம்புல இருக்குது இல்லையா. அதுமாரியாக பார்வதி என்ற தேவியும் பிடாரி என்ற ஒரு தேவியும் கடவுள் உற்பத்தி பண்ண, ரெண்டு சக்தி உற்பத்தி பண்ணதுனால ரெண்டு மனைவி கடவுளுக்கு அமைஞ்சதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த கிராம தேவதை கிட்ட தான் இந்த மொத்த பொறுப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆக்குறது அழிக்கிறது ரத்த காவுகள் கொள்வது இதுமாரி வேலைகள் மொத்தமே இந்த கிராம தேவதால தான் செய்ய முடியும். ஏன்னா அதுக்கு பேர் காளின் பேர்னு சொல்கிறாங்க, அடங்காத பிடாரின்றது சொல்கிறாங்க. அந்த அவதாரம் கொண்டவ தான் சக்தி, அவ தான் கிராம தேவதை. இந்த கிராம தேவதை கிட்ட தான் மொத்த பொக்குஷனும் கொடுத்துருக்குறாங்க. உலகத்தினுடைய மொத்த பொக்குஷனும் கிராம தேவதை கிட்ட தான் இருக்கிறது. ஏன்னா அந்த அம்மாவை தான் அந்த அதிகாரம் இருக்குது, ஆதிசக்தி படைச்சதுனால கிராம தேவதை அந்த அவதாரம் கொண்டு நீ தான் வந்து இந்த உலகத்தை வந்து காக்க முடியும், அழக்க முடியும், அழிக்க முடியும், எங்களால் முடியாது அப்படின்றதுக்காக இந்த கிராம தேவதையை மாற்றி கிராம தேவதையை வச்சாங்க. அப்போ அந்த அறிகிட்ட சக்தி என்ன சொல்கிறாருன்னா, அம்மா தங்கச்சி உன்னை வணங்காமல் வரக்கூடாது தான் முதல் காளி கோபுரத்தில் அந்த கருவறை வழி மாரியாக அதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அதுதான் அந்த சக்தியுடைய கீழ் அமைப்பு. அதனால் கிராம தேவதையும் கிராமத்தை விட்டு கிராம தேவதையாக மாற்றிட்டாங்க. இந்த கிராம தேவதை கும்பிட்டா என்னென்ன நமக்கு கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராம தேவதை கும்பிட்டா நோயிலிருந்து நமக்கு விடுவிப்பா முதல், ரெண்டாவது யமங்கிட்ட போகிற உயிரையும் விடுவிப்பா, ரெண்டாவது மூணாவது குழந்தை இல்லாத இருப்பவங்களுக்கு குழந்தைய சீக்கிரமாக கொடுப்பா மூணாவது. ஆனால் நம்ம பக்கத்துலேயே ரொம்ப நெருங்கி அவளை வழிபடும் போது எந்த கெட்ட கிரகமும் கிட்ட வராத அளவுக்கு பார்த்துக்கக்கூடியவள் இந்த சக்தி. அப்படி சக்திக்கு அந்த இந்த சக்தி எப்படி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்த மாதா நவகிரக சக்தியாக இருப்பது தான் இந்த குத்தம்பாக்கம் கோயில். அப்போ இந்த குத்தம்பாக்கம் கோயில் நவகிரகத்தை படைச்சதாக ஒரு சக்தி தான் நம்மளை படைச்சாங்க. அவதாரமாக இந்த ஏழு சப்த மாதா என்ற நவகிரக சக்தி என்று கண்டுபிடிச்சேன். அதனால தான் இங்கே 1000 வருஷத்துக்கு முன்ன அந்த அம்மா இருந்துக்கிறதாகவும், இந்த அம்மா கிட்ட வரவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கிறதாகவும் இப்படி நடந்து வந்துடுது. அப்போ நான் போய் 3 ஆண்டுகளுக்காக 7 பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது, சின்ன பணப்பல அதிசயங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியல. ஆனால் அந்த அம்மாவுக்கு ஆகாரம் பூஜைகள் புனஸ்காரங்கள் எதுவுமே நடக்கலை. நடக்காத கோயிலுக்கு இவ்வளோ சக்தி இருக்கிறதுன்ற கண்டுபிடிச்சி தான் நான் பேசுகிறேன். அந்த அம்மா நேரடியாக வந்து பேசுவாங்க அந்த காலத்தில், இப்பயும் நேரடியாக சிலர் கிட்ட பேசுகிறாங்க என்பதை சிலர் சொல்கிறாங்க, நானும் அதை அனுபவிக்கிறேன். அதனால தான் என்னால் பேச முடியாது, அந்த பேசினது தான் என்னால் பேச முடியுது. இந்த கிராம தேவை தான் மொத்தமே காரணம். ஏன்னா அந்த கிராம தேவதை எப்படி என்ன எனக்கு சொன்னான்னு சொன்னால், உனக்கு நான் முதல் தாயாக இருக்கிறேன், இரண்டாவது உனக்கு நான் மனைவியாக மாறுகிறேன், மூன்றாவது உனக்கு மகளாகவும் மகனாகவும் பெற்று கொடுத்து உன்னை எடுப்பதற்காகவும் உன்னை தூக்குறதற்காகவும் நல்லது கெட்டது பண்ணுவதற்காக திரும்ப வாரிசுக்களை நானே உருவாக்கி தருகிறேன், திரும்ப உன் கூட ஆழ்கால மூலமாகவும் இருந்து உனக்கு பணியாற்றி உன்னை பசிப்போப்பதும் உடம்புக்கு தேவையான சுகத்தையும் கொடுப்பவள் நான். அதனால் என்னை கும்பிட்டாதான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்பதற்காக இந்த கிராம தேவதையை அங்கே வச்சாங்க சக்தியை. ஏன்னா கிராம தேவை தான் ஆதிசக்தி. இந்த ஆதிசக்தி தான் உலக படைச்சா இந்த ஆதிசக்தி கிட்ட தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும், ஆக்கு அழிக்க முடியுன்றதுக்காக இந்த சக்தி கிராம தேவதையாக மாறி சின்ன தேவதையாக உருவாகி யாரு கண்ணுக்கும் தெரியாத பிடாரியாக மாறி பார்வதி தேவி ஆட்சி செய்கிறது தான் நம்ம ஊர் கோயில். அந்த அந்த பார்வதி தேவி எப்படி 1000 ஆண்டுகள் பார்வதியும் சக்தியும் அந்த இடத்துல வந்ததாக ஐதீகம் இருக்கிறது. பைரவர் இருக்கிறாரு, உள்ள தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரு, உள்ள விநாயகர் மூலஸ்தம், எந்த ஒரு கோயில்லையுமே காபூர் கோயில் இது இருக்காது. கங்கா யமுனா சரஸ்வதி 3 குளம் இருக்குது. இந்த ஒரு குத்தம்பாக்கத்தில் மட்டும்தான் இந்த அமைப்பு அமைஞ்சிருக்குது. அப்போ ராமானுஜர் வரும்போதும் சிவனும் சக்தியே மேலிருந்து வரப்பட்டதாக எனக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. எதுக்காக வந்தாங்கன்றது நான் அப்புறம் சொல்கிறேன்.
இது வந்து மூணு அந்த மூணு கங்கா யமுனா சரஸ்வதி மூணு குளமாகவும் அமைஞ்சிருக்குது. இப்போ காசியில் இருக்கிற பைரவருக்கும் என்ன சக்தியோ அந்த சக்தி இந்த கிராமத்துக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ இந்த தாய் இருக்கிறதுனால புண்ணிய பூமி என்று கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த கிராமத்தில் தண்ணி பஞ்சமே வராததுனால இந்த அம்மாவோட தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்குதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அப்போ இந்த அந்த அம்மாவில் தான் எல்லாமே நடக்குது. அப்போது இந்த அம்மா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் வேண்டி என்னை குழந்தை கேட்டு வாங்கி போயிட்டாங்க தவிர ரெண்டாவது வந்து என்னை யாருமே பராமரிக்கலை இந்த ஊர் மக்கள். அதனால் உன்னாண்ட நான் வெளியே சொல்லி என்னை சக்தியை பரப்பு, எனக்கு ஒரு நல்லது செய், இந்த ஊரை நான் காக்கிறேன்றதை தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கிராம தேவதை நீங்கள் கும்பிட 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 யார் ஒருத்தர் கிராம தேவதை கும்பிட்றானோ சாபத்திலேருந்து நீங்கி வழிபோகம் படலாம். ரெண்டா ரெண்டு சுற்றா இது ரெண்டு இதுவாக. அப்போ வந்து கிராம தேவனா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தலைவர் கையெழுத்து போட்டால் தான் செல்லும். அதுமாரி அடுத்த ஒரு தலைவர் கையெழுத்து போட்டால் செல்லாது. அதுமாரி தான் கடவுள். கிராம தேவதைன்றது ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராம தேவை இருக்கும். அந்த கிராம தேவை இந்த கிராம தேவதை கும்பிட்டா அந்த கிராம தேவை செய்யாது. அப்போ இந்த கிராம தேவதை கும்பிட்டாதான் அந்த கிராம தேவதை செய்ய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த வெளியூர் கோயிலுக்கு போனீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டீங்களா, உங்கள் ஊர் குலதெய்வத்தை கும்பிட்டீங்களா அப்படி. ஏன்னா அந்த சாமி கும்பிட்டாலும் இந்த சாமி செய்யன்றதுனால அந்த கேள்வி கேட்குறாங்க என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதனால் யார் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் ஊருக்குள்ளே இருக்கிற குலதெய்வத்தையோ அந்த ஊருக்குள்ளே எல்லை இருக்கிற சாமியோ ஒரு அபிஷேகமோ இல்லை ஒரு பொங்கலோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சாதான் அந்தனுடைய பாவத்திலேருந்து நம்ம விடுவிக்க முடியும். ஏன்னா சாமியால் நம்ம சுற்றி வளர்க்க முடியாதுன்றதுக்காக இந்த கிராம தேவை தான் நம்மளை கிட்ட தீய சக்திகள் வராமல் நைட்டெல்லாம் இரவையெல்லாம் சுற்றி நம்மளை வளர்க்குறா. அதனால் அவளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அபிஷேகம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி முறையாக பண்ணணும். ரெண்டாவது வந்து வருஷத்துக்கு ஒரு பொங்கல் வைக்கணும். இதை வச்சா அந்த பாவத்திலேருந்து நம்ம விடுவிக்கலாம். அப்படி விடுவிக்க நீங்கள் பண்ண தவறினா என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா, ஆம்பளைக்கு ஆயுள் இருக்காது எதிர்காலத்தில். ஒன்று. ரெண்டாவது வந்து வாரிசுக்கள் வந்து கேட்ட வாரிசு பெண் வாரிசுக்கு கொடுப்பாளே தவிர ஆண் வாரிசு சுமக்க மாட்டா. குலதெய்வத்தை கும்பிடாதனால தான் பெண்ணை கொடுத்து பெண்ணை கும்பிட வைக்கிறா சக்தி என்பதை கண்டுபிடிச்சேன் நான். ஏன்னா இவதான் இந்த சூட்சிமத்தை பண்ணுறா என்பதை அந்த கோயிலுக்கு போன பிறகுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிவபக்தனாக இருந்து ஹரிபக்தனாக மாறி சக்தி கிட்ட போக சொல்லலாம். சில ரகசியத்தை உண்மையத்தெல்லாம் தாய்க்கு மேலே இந்த உபத்தில் வேற எதுவுமே நடக்கலை என்பதை நான் கண்டுபிடிச்சேன். நான் ரொம்ப நாளாக கண்டுபிடிச்சேன். என்ன கண்டு நிம்மதியை கண்டுபிடிச்சேன், செல்வத்துக்கு கண்டுபிடிச்சேன். ஆனால் உள்ளக்கிற கெட்ட தீய சக்தி யார் செய்கிறாங்க யார் பண்ணுறாங்க நம்ம மனசு அடக்க முடியல கண்டுபிடிக்க சொல்லும். அந்த கோயிலுக்கு முன்ன மூணு வருஷம் உள்ளே போக சொல்லலாம், இந்த அம்மா தான் எல்லாமே பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிச்சேன். கெட்டுதி நல்லதில் அப்போ தான் என் மனசில் இருக்கிற அந்த சங்கடம்லாம் அழிஞ்சு ஒரு நல்ல மனநிலைக்கு வந்தேன் நான். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளியே ஒரு ராணுப்படை வச்சுருக்குறோம், தப்பு யார் செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதனால தான் என்னை கிராம தேவியாக மாற்றி என்னை அமைச்சிருக்கிறா பார்வதி தேவி நான். அதனால் வந்து நீ எல்லாருக்கும் இதை பரப்பு. தப்பு யாருமே அந்த அம்மாவை செய்ய, சிவன் கோயிலில் போய் தப்பு சேர்ந்துடலாம், பெருமா கோயிலில் தப்பு சேர்ந்துடலாம், அம்மன் கோயில் உள்ளே போய் ஆயிரம் ஆண்டுகள் இருக்கிற கோயில் உள்ளே போய் தப்பு செய்தால் ஆறு மாதத்துக்குள்ளேயே மூணு மாதத்துக்குள்ளே அந்த தெய்வம் நம்மளை கொண்டுடும். ஏன்னா அந்த அம்மா நேரடியாக பேசக்கூடியவள் என்பதை கண்டுபிடிச்சா. அப்போ ராணுவம் ஒன்று இருக்குது, யார் தப்பு செய்தாலும் வெளியே கொண்டுடுவாங்கன்றதை அந்த அம்மா எனக்கு தகவல் சொல்லுவாங்க. அதனால் கிராம தேவதை கும்பிடலைன்னா நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் செல்லுமா மூலியமாவது அந்த காசை வாங்கிடுவா. இல்லைன்னா வம்சத்தில் எதனா ஒரு சங்கடங்கள் உருவாகி ஒரு வாரிசுகள் தடைப்படும். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இனிமேல் இதை முடிச்சுட்ட மனுஷன் கடவுள் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுதான் இனிமேல் சொல்லி எப்படி சொல்ல போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். ஆன்மீக இனிமேல் தொடரும்.